நீங்க வேற என்ன ஸ்வீட் பண்ணுவீங்க? ஸ்வீட் கேரட் அல்வா அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். கேரட் அல்வா பண்ணுவீங்க. இது எவ்வளவு பிக்கப் பண்ண முடியும் இந்த தேங்க பர்ஃபி? இது ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தேங்காவை நல்லா வதக்கிடணும். தேங்காய் வதக்கிடணும். ரொம்பவும் வதங்காம இருந்தாலும் தேங்காய் பருப்பி அது நல்லா அழகா வராது. நல்லா வதங்கணும். பொன் வறுவல வதங்கினா நல்லா இருக்கும். அது கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்படி விட்டுட்டு ஆடி பிடிச்சிடும். கேரட் ஹல்வா பண்ணுவீங்க. அப்புறம் மற்றபடி வேற என்ன ஸ்வீட்ஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு? பூசணிக்காய் அல்வா இருக்கு இல்லைங்களா? பூசணிக்காய் அல்வா பண்ணலாம். சரதா அல்வா அல்வா பண்ணலாம். அல்வா ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை போடணுமா? சுகர் ப்ரீ போட்டு பண்ணலாமா? போட்டுக்கலாம். என்ன அளவு எடுக்கணும்? அதே அளவே போட்டு. இதே அளவே போட்டு பண்ணிக்கலாம். கலர் மாறணும். மாறணும். லைட் ப்ரவுன் வந்தா அது வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப தேங்காய் நல்லா வதக்கிக்கணும் இல்லீங்களா? ஆமா. அடுத்து வந்து சுகர் பவுடர். ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். சக்கரை பாகுதல் எடுக்கிறீங்க? ஆமா. சக்கரை வந்து ஒரு கப்பு தேங்காவுக்கு 2 கப்பு சக்கரை போடலாம். சக்கரை கரைஞ்சு ஆகும்.
சக்கரை கரைஞ்சி பாகு வந்ததும் பதமான பாகு வந்ததும் தேங்காய் அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஏலக்காய் பொடி போட்டு செய்ய முடிச்சிடணும். வெறும் ஏலக்காய் மட்டும் போதும்? ஆ, ஏலக்காய் பொடி போதும். நம்ம அதுக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னா நம்ம செரி ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம அது மேலே வச்சுக்கலாம். சக்கரை பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும் சொன்னீங்க? கீ, தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம தட்டில் ஆட் பண்ணிட்டு ஸ்லைஸ் கட் பண்ணிட வேண்டியது. பூசணிக்காய் அல்வா வந்து பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது விதையெல்லாம் நீக்கிட்டு தேங்காய் பூ திருவல் மாதிரி திருவி எடுத்துட்டு வேக வைக்கணும். வேக வச்சு பால் இருக்கு இல்லைங்களா, பால் வந்து ஒரு தேங்காய் அந்த பூசணிக்காவிலேயே பாலையும் ஊற்றி அந்த பால் நல்லா சுண்டுற அளவுக்கு பூசணிக்காய் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு அது சர்க்கரை நல்ல பாகு வர திட்டத்தில் எடுத்து அதோட கூட நெய் போட்டுக்கணும். ஹல்வா எல்லாமே ஒரே பேட்டர்ன் இப்ப சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பொன்னிறமா வறுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டு அதோட கூட ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம், அதையும் அதோட கூடவே ஆட் பண்ணிருக்கோம். ரெடி ஆயி தேங்காய் ஷிஃப்ட்
வந்து தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டெக்கரேஷனோட ரெடி ஆயிருக்கு. முந்திரி, திராட்சை, அதுக்கு அப்புறம் நடுவுல அத்திப்பழம் வேற வச்சிருக்கீங்க. பாக்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. சோ நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலயும் தேங்காய் பருப்பினா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். முக்கியமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. சோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இட்ஸ் வெரி நைஸ். I can't stop with just one spoon. மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுறேன். பயப்படவே வேணாம். இதுல வேணா கீ, சுகர் எல்லாமே கம்மியா தான் போட்டிருக்காங்க. சோ எல்லாருமே தைரியமா செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. ஓகே, தேங்க்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைசஸ். நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது வீட் பிரெட் யூஸ் பண்ணிருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த ஒயிட் பிரெட்டோட வீட் பிரெட் ஒன்றும் ஹெல்த்துக்கு நல்லது, குட் ஃபார் டைஜஷன். இவ்வளோ நம்ம ரிச் ஐட்டம்ஸ் வரனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். பால், பால் எவ்வளோ? 1.5 லிட்டர். ஓகே. சர்க்கரை 1.5 கப். ஓகே. திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, குங்குமப்பூ. இந்த வீட் இந்த ஸ்லைசஸ் பிரெட் ஸ்லைசஸ் ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கேன். கொஞ்சம் நெய் தடவி, கொஞ்சம் நெய் விட்டு பானல்ல ரெண்டு ஃப்ரை பண்ணல, டீப் ஃப்ரை, சும்மா லேசா ஃப்ரை பண்ணி. டீப் ஃப்ரைனா உங்களுக்கு கலோரிஸ் ஜாஸ்தி ஆகும். மேல பானல்ல நெய் விட்டு ரெண்டு சைடும் கொஞ்சம் கிறிஸ்ப் ஆக்கிறேன். ஓகே. இப்போ பால் பானல்ல விட்டு சக்கரை போட்டு 1 லிட்டர் பால், 1.5 லிட்டர் பால், 1.5 லிட்டர் பால், 1.5 லிட்டர் பால். ஓகே. எவ்வளவு சுண்டற வரைக்கும் நம்ம இத காய்ச்சறோம்? கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும் கொஞ்சம். ஓகே. குங்குமப்பூ, சக்கரை போட்டு கலந்துருக்கேன். குங்குமப்பூ வந்து ஃப்ளேவருக்காக போடுறீங்க? ஃப்ளேவர் அண்ட் கலர் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் கலரோட இந்த குங்குமப்பூ இன்னும் நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்போ நான் செஞ்சு வச்சிருக்கேன். 1.5 லிட்டர் பாலில் சர்க்கரை, குங்குமப்பூ போட்டு நல்லா வச்சிருக்கேன். திக்கா இந்த கன்சிஸ்டன்சி போட்டு கொதிக்க வைக்கணும். வேணா உணவு திக்கா கூட வச்சு. குங்குமப்பூ வந்து ஃப்ளேவர், ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட், கலர், சர்க்கரை எல்லாமே சேர்த்து எல்லாம் சேர்த்துட்டு கலரணும். நல்லா திக்கா ஆகணும். திக்கா திக்கானதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த டிஷ்ல ஏற்கனவே நான் இந்த பிரெட் ஸ்லைசஸ் அப்படி வச்சிருக்கேன். மேலாக கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பை போட்டு இப்போ இது திக்கானோன்னு இதில் விடணும். அந்த பிரெட் வந்து இந்த பால்ல சோக் ஆகணும். அந்த ஊறுனா தான் அந்த பிரெட்ல டேஸ்ட் கிடைக்கும். எத்தனை ஸ்லைசஸ் பிரெட் யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் 3 ஸ்லைசஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கேன். மேலாக இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா முந்திரி, முந்திரி, திராட்சை, பாதாம், பாதாம் பருப்பு. ஓகே. உப்பு மேல போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணா பால், பால் விட்டுக்கலாம். இது சூடாகவும் சாப்பிடலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாகவும் சாப்பிடலாம். ஓகே. இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு ஐட்டம் இல்லையா? ஆமாம். ஓகே. வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? ரொம்ப பிடிக்கும் அவங்க. ஓகே, ஸ்வீட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஐட்டம் பேர் ஷாஹி டுக்கடா. ஷாஹி டுக்கடா, ஷாஹி டுக்கடா இப்போ சுட சுட ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். பிரெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ திங்க்
டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் ஓடினா இன்னும் நல்லா இருக்கும். ஆ, இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட். வெரி நைஸ், தேங்க்யூ, வெரி டேஸ்டி, சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, தேங்க்யூ, அண்ட் இட்ஸ் வெரி வெரி ரிச். இது ரசமலாய் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த டேஸ்ட் கொடுக்கும். அது மாதிரி தான் இருக்கு, பட் பிரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நீங்க ரசகுல்லால பண்ணுவீங்க. அது ரசகுல்லா, இது பிரெட்ல இது ஒன்னு குயிக்கா முடிச்சு பண்ணலாம். அண்ட் இட்ஸ் ஹெல்தியர் ஆல்சோ, ஹெல்தியர் ஆல்சோ. நம்ம வீட்லயே பண்ணலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீட்ல ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இந்த ஷாஹி துக்கடா. துக்கடா நமக்கு எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான ஸ்வீட் சாய் டுக்கடா பண்ணி காமிச்சாங்க. ஸோ எனக்காக ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வீட் பிரெட், அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு ஃப்ரைங் பேனில் நெய்யை விட்டு ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணிடணும். ஒரு 1 லிட்டர் பாலில் சர்க்கரை போட்டு குங்குமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு திக்காறு மட்டும் கொதிக்க வைக்கணும். இந்த டிஷ்ஷில் ஃபஸ்ட்டு பிரெட் ஸ்லைசஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலாக முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு போட்டு இந்த பாலை அதில் விடணும். சூடாகவும் சாப்பிட்லாம், கோல்டாகவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஷாயிட்டு கூட ரெடி.